வணக்கம். சென்ற வகுப்பில் ஐந்தாம் எல்ல மொழிபெயர்ப்பை பார்த்து முடித்தோம் உரைநடைய. அடுத்தது கவிதை பேழை அப்படிங்கிற பகுதியில் தம்பி, அதாவது செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிற கேப்ப செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிறவரை நீதிவெண்பா, அவர் எழுதிய நீதிவெண்பாவை பார்க்க போகிறோம். இது ஏன் நமக்கு அப்படி இந்த பாடமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், கல்வி அறிவில் நம்ம எந்த அளவுக்கு உகந்தவனாக இருக்கணும், அதற்கான வழிமுறை என்ன, அதாவது கடைபிடிக்க வேண்டிய சில உன்னத வழிமுறையை எதன் மூலம் அவங்க தொடர்புபடுத்தி, அதாவது ஏதோ ஒரு படம் வேறு அங்கே போட்டிருக்காங்க. அது என்னென்னா, தலைக்கு மேலே ஒரு ஒளிவட்டம், கையில் அந்த சின்னம், இதை முகம் ஒன்று அதில் போட்டு, அதாவது தன்னோட மனித உருவ இருபாகமாக அப்படியே காலையிலேருந்து இருபாகமாக பிரித்து, அதிலிருந்து கிளம்பி ஜோதி வர்ற மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம். அதாவது இந்த படத்தின் மூலமா நம்ம ஒன்றை சரிவர தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நினைக்கிறத ஒருமுகமாக நினச்சி, அதெல்லாம் என்னத்துக்கு சார் கையெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வகையான வர்மம், அதாவது யோக முத்திரை அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு பேர். அதெல்லாம் விட்டுருவோம், அது பலருக்கு இதை உணரணும்னு சொன்னால், இதெல்லாம் என்ன சார் உண்மையாக போய் அதெல்லாம் இப்படிலாம் உணரணும் அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் அந்தளவுக்கு உணர்ந்துட்டிங்களா? அந்தளவுக்கு யோகம், யோக நிலை போன யோக நிலை அடைகிற அளவுக்கு நீங்கள் உணர்ந்துட்டிங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது இந்த யோகா கிளாஸ் போனவங்க யாரையாவது விசாரிங்க, நான் சொன்னால் கூட அது என்ன இந்தாலே போய் சொல்லி அதை கேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஆசான், சிறந்த ஆசானை கேட்டு முடிவு செய்யுங்க. அதாவது சர்வாங்கசனம், நான் சொல்கிறது எப்படின்னா சும்மா ஒரே ஒரு ஆசனத்தை சொல்கிறேன், உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆசனம் அது. அப்படி அந்த ஆசன வகையில் நம்ம உடல் உறுப்புகளை இயங்க வைக்க முடியும். அது எப்படின்னா, துரு பிடிச்சி போச்சு, இயங்காது, உருப்பிடாது, ஒன்றுமே உதவாது அப்படிங்கிற பொருளை இயங்க வைக்கும் இந்த ஆசனம். அப்படி தான் அந்த யோக முத்திரையெல்லாம் சொல்லுது. அதாவது நம்ம சின்ன வயசில் இந்த ரெண்டு, அதாவது கட்ட விரலையும் நடு விரலையும் மோதிர விரலையும் ஒன்றாக்கி மான்மாரி ஆக்கி செய்வோம். நிழலில் பார்த்தினா மான்மாரி ரெண்டு கொம்பு அதே நிழல் மாதிரி தெரியும். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கையிலையும், ரெண்டு கையிலேயே இருக்கிற விரலையும் அப்படி ஒன்றாக்கி வச்சுக்கிட்டு நடு முதுகை நல்லா நிமித்தி அப்படியே நேர்கோட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, உடலில் இருக்கிற அதாவது ஒரு அவயம் மட்டும் தனியாக இயங்கிறத நம்மளாலே உணர முடியும். அப்படி முத்திரை அப்படிங்கிறது உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு சில உதாரணத்தை நான் சொன்னேன். அப்படியே இந்த யோகாவை எப்படி நம்ம செய்கிறோமோ அது போல் ஒருநிலையோடு செய்கிறப்ப அறிவு வளரும் அப்படிங்கிறத இந்த பாடம் சொல்லப்படுது. அதாவது செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிற அந்த நீதிவெண்பா இயற்றிய ஆசிரியர் சொல்கிறார். அப்படின்னா அறிவை வளர்க்குறது எப்படி, அதுக்கான வழிமுறையை தான் இவங்க படத்தோடு விவரிச்சிருக்காங்க. இங்கே அதை மறுபடியும் அடுத்த முடிச்சுட்டு இதை பார்ப்போம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம்.
அறிவு உள்ளவன் எவனோ அது அரசன் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யறோம், அறிவு உள்ளவன் வழி தானே போகிறோம், ஏய் பெரியவன் சொன்னால் சரியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது அங்கே அறிவு எங்கே இருக்கோ அதை நோக்கி பயணம் பண்ணுறது மனித இயல்பு. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கக்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். தொட்டனை ஊறும் அக்கேணி மாந்தற்கு கற்றனை ஊறும் அறிவு. எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு இல்லை, படித்தா தானே அறிவு வளரும். அறிவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆசானுக்கும் மாணவனுக்கும் விளக்கம் சொல்கிறாரு நேரு என்னென்னா, ஒரு அரை நாளோ அரை மணி நேரமோ முன்னாடி படித்தா ஆசான், அப்புறம் படிக்கிறான் மாணவன், அவ்வளோதான் அவர் சொல்கிற விளக்கம். அது அவன் புரிஞ்சிக்கிறானா புரிஞ்சிக்கலையா எடுத்து சொல்கிறதுக்கு எவ்வளோ அப்புறம் சொல்கிறாரு, அது அப்புறம் கம்பன் சொல்கிறான் அதை இல்லையா. ஒவ்வொருத்தவங்களும் தான் புரிஞ்சுக்கிட்டதை விளக்குறாங்க. அப்படி இங்கே அறிவுங்கிறது சுரக்க தோண்ட தோண்ட சுரக்கணும் அப்படிங்கிற கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை, புறநானூற்று காலம் காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். எவன் அறிவு உள்ளவனோ அறிவு எங்கே இருக்கோ அதை அவனை பெருமைப்படுத்துகிற தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய அலாதி ஆசை. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளை போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். எங்கெங்கெல்லாம் அறிவு நூல் அறிவு சொல்லப்படுதோ, அறிவு இருக்குதுன்னு நம்புகிறானோ அந்த நூல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அருளை பெருக்கி. அதனால் அருளை பெருக்கி, அருள்னா அப்போ என்ன, ஆமாம் அது மேலே இருக்கிற ஒரு வகையான ஈடுபாடு, அதுதான் அருள். வேறங்க அருள் செய்யணும் கடவுளே, எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னா என்ன, தான் மேலே இருக்கிற எல்லோரு மேலேயும் இருக்கிற அக்கறை என் மேலேயும் கொஞ்சம் காட்டு, எனக்கும் கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னாச்சுன்னா நம்ம நூல் மேலே அக்கறையாக காட்டணும். அதான் அருளை பெருக்கி, அறிவை திருத்தி. இந்த படமாக அதுக்கான எடுத்துக்காட்டு, அறிவை திருத்தி, அறிவை நம்ம திருத்திக்கணும். இருக்கிற அறிவை அப்படியே வச்சுருக்கிறதில்ல, நாளாக நாளாக அதை என்ன செய்யணும், பட்டத்திடணும். சொல்கிறாங்கள அறிவை திருத்தி, மருளை அகற்றும் அறியாமையை அகற்றணும். நமக்கு தெரிஞ்சது மட்டுமே அதே கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது, அதில் எது நியாயம் எது சரி எது தவறுங்கிறத அந்த அறியாமையை நீக்கணும். மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய். ஆவினா என்ன, அது பெயர்மோ தாவிங்கிறது இந்த அறிவுக்கு சொல்லப்படுற, அதாவது நம்ம சொல்லலாம் உணர்த்துவது, அதாவது எப்படின்னா நமக்கு உயிர் அப்படின்னு. ஆவிக்கு அருந்துணையாய், ஆவியை போக்காதரா அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த ஆவியை போக்காதன்னு சொன்னது இருப்பாங்க எனர்ஜி சத்தம் மாறிடுது, இங்கே உயிரே சொல்கிறாங்க. ஆவிக்கு அருந்துணையாய், உயிருக்கு எது எது துணையாக இருக்குன்னா அறிவு தான். அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அது எப்படின்னா, பாடலின் பொருள் அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அது இங்கே அருளின் அருளினை பெருக்கி அறிவை பெருக்கின்னு சொல்லிட்டாங்க, அருளை பெருக்கின்னு, அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி. நமக்கு இருக்கிறது அறிவு, அதை தப்பே சொல்ல அவங்க அறிவு இருக்குது தான், அதை சீராக்கணுங்க அப்படிங்கிறாங்க. சீராக்கறனா என்னென்னா வேகமாக போகிறத சீராக்கிறதா, ஆமாம் வேகமாக போகிறத விடல, ஒருமுக எண்ணம், அதாவது நம்ம இருக்கிற அந்த அறிவை இன்னும் மெருகேற்றுறது. இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டே அப்படியே அதே கண்ணோட்டத்திலே பார்க்கறல,
அறிவை சீராக்கி, அறிவை திருத்தி எப்படின்னா மயக்கத்தை அகற்றி அப்படின்ட்டாங்க. அதாங்க அறிவை திருத்தி அப்படின்னு சொல்கிறப்போ இருக்கிறது அறிவை என்ன செய்யணும்னா மயக்கத்தில் இருப்போம், அதுவா இதுவா இப்படியா அப்படியா அந்த சந்தேகத்தை கண்ணோட, அது மயக்கம்னு சொல்கிறது டவுட் அப்படி சொல்கிறோம்ல, நமக்கு இருக்கிற அந்த இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஒழித்து அறிவுக்கு தெளிவு தந்து எது உண்மையோ அதை நாடி போகணும். அதுதான் இங்கே அறிவுங்கிறார். உயிருக்கு அரிய துணையாய், உயிருக்கு அரிய துணையாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் கல்வி தான். இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும், எனவே அதனை போற்றி கற்க வேண்டும். இது மனப்பாட பகுதி விட வேற, அதனால் வேண்டி கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொறுத்துவதும் கல்வி என்றே போற்று. ஆமாம், இந்த அடுத்த பகுதியில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாரு, சதாவதானம் அப்படின்னா, சதாவதானம் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது, சதா அப்படின்னு சொல்கிறப்ப சதான்னா சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கிங்க, அப்படி நினச்சிங்க. ஆனால் இங்கே சதம் அப்படின்னு நம்ம நூறுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், சதம் டீச்சர் டெண்டுல்கர் அப்படின்னு. இந்த சதம் அப்படின்னா நூறு அப்படின்னா ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும். அதுதான் இங்கே அந்த படம் அதுதான் சொல்லிச்சு, வேறு இல்லை. இந்த படத்துக்கான விளக்கம்னா இப்போ இவர் ஏன் இந்த படத்து இவரோட டாபிக்கு இந்த படத்தை போடணும் அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி, வேற முடியாது. ஒரு ஒரு புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். சதாவதானம் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேள்வியை கேட்டு அடுத்த கேள்வியை கேட்டால் முதல் கேள்வியை நம்ம மறந்துடுவோம், ஆனால் நூறு கேள்வியையும் நினைவில் வச்சுக்கிட்டு நூறு கேள்விக்கும் பதில் சொல்கிற நபர்கள் இப்படி வழங்கப்படுவாங்க. அவங்களுக்கு பேர் சதாவதானம். அது சதம் என்றால் நூறு என்று பொருள் அப்படின்னு கொடுத்தாங்க. நூல்வெளி அப்படின்னு சொல்லுது. என்ன நூல்வெளி சொல்லுதுன்னா, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கிதம்பி பாபலர் 1874 1950 வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாக்குடி இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்வலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர். அதாவது நடந்தது இதுதான், அது எப்படின்னா அதுக்கு ரெக்கார்டு வேறு இருக்குது, சும்மா ஏதோ பேருக்கு சொல்கிறவங்க கிடையாது. அதுக்காக சொல்கிறது, அதுக்காக தான் இந்த இவரை இதுக்கா இவருக்கு உகந்த அந்த முத்திரையெல்லாம் போட்டு இங்கே படமாக போட்டு இந்த பாடமாக நம்ம கொடுத்துருக்காங்க. சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர். இவர் நினைவை போற்றும் வகையில் டலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இவரை பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டிய இவரோட நூலை பூரா நாட்டுடைமை ஆக்கியாச்சு. அதாவது எப்படின்னா நம்ம நாடு பிரதி அடித்து நம்ம நாடே இதை நம்ம தமிழகத்தில் சேர்ந்த நபர்களே என்ன செய்கிறாங்க, அரசாங்கமே என்ன செய்யுதுன்னா இதை பப்ளிஷ் பண்ணுது. ஏன்னா அவ்வளவு உன்னத நூல்களை செய்யுள்களை இயற்றிய பெருமைக்காக வேண்டி. அதனால் இவர் சொன்ன இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆசனா முத்திரைகள்லாம் பொய்யா உண்மையானு தெரியாது. மறுபடியும் அடுத்த ஒரு பாடவேளையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.